ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ போலீஸ் தேர்வுக்கு நேற்று ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆச்சு, எல்லாருமே டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்களா, இல்லைனா என் பக்கத்து வீட்டு அஸ்வின் மாதிரி நீங்களும் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? ஆமாம், வந்து என்ன பண்ணா, நேத்தே போயிட்டு முதல் ஆள் முதல் கமெண்ட் முதல் லைக் மாதிரி நேத்தே பிரிண்ட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான். இதை போகிறாம்பர் ஏடே அஸ்வின், இங்கே வேடா. என்னென்ன எல்லாம் கேட்டுச்சு நீ பேசுனதெல்லாம்? ஆமாம், நேற்று ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணது எதுக்கு? பத்து நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க, அதனால தான் எடுத்தோன்னே பிரிண்ட் எடுத்து வச்சிட்டேன். அதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துப்பேன் தெரியுமா? பாத்துறா, படையப்பா படத்துல சௌந்தர்யாக்கு ரஜினிகாந்த் சார் எழுதினா இருப்பார் லெட்டரு, அந்த மாதிரி ஒரு வாரம் மடிச்சு மடிச்சு அதை பறந்து திறந்து பார்த்து எக்ஸாம் போகிறதுக்குள்ள கீழ்ச்சி போட்டுற போறேன். அதெல்லாம் பார்த்து சேஃபாக வச்சுக்கிற வழி இருப்பார், ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நான் பத்திரமா வச்சுப்பேன். நீ வேணா பாரு, 27ஆம் தேதி எக்ஸாம்ல போயிட்டு ஒரு கலக்கு கலக்கு போறேன், நீ ஏன் ஆச்சரியப்பட போற பாத்துக்கோ. ஐயோடா, அவசரப்படாதரா. நீ அவசரப்படுறத பார்த்தா இப்பவே ஒரு கலக்கு கலக்கிட போகுது போலதான் எனக்கு தெரியுது. சரி, எக்ஸாமுக்கு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸாம் எனக்கு அந்த ஆல் டிக்கெட் எடுத்துட்டு ஆளெல்லாம் பார்க்க ஓடி போயிடாத, புரிஞ்சுதா? கவனத்துல வச்சுட்டு போய் ஒழுங்கா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற வழியை பாரு, அப்பதான் ஆளும் உனக்கு வந்து சேரும். அதெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு, நல்லபடியா போய் எனக்கு எக்ஸாம் தான் எழுதுவேன். ஆமா, நேற்று நீ வீடியோல சொன்ன மாதிரி ஆல் டிக்கெட்லயும் என் போட்டோ சரியாவே தெரியல. இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி ஒரு ஏ4 ஷீட்டோ இல்ல ஒரு ஏ4 ஷீட்ல என் போட்டோவோ ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு இதுக்கு கீழே எழுதிட்டேன் இந்த மாதிரி வந்து, ஆனா இதுல வந்து இந்த அனுமதி சீட்டுல இருக்கிறவருடைய புகைப்படம் தான் இது, இவர் தான் அதுல இருக்காரு அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஆபீசர் கிட்ட போயிட்டு கேட்டேன். அவரும் பச்சை இங்கு பெண்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, சீலும் போட்டுட்டாரு, அவ்வளவுதான். இதை எடுத்துட்டு போனா உள்ள சேர்த்துருவாங்கல்ல, எந்த பிரச்சனையும் வராது இல்ல? சூப்பர்டா, என் வீடியோலாம் பார்க்குற போல. ஸோ உனக்கு வேற எதனா டவுட் இருக்கா, எப்படிலாம் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அந்த மாதிரி எதனா உனக்கு டவுட் எதனா இருக்கா? அதெல்லாம் பார்ப்பேனே, உன் வீடியோ பக்கத்து வீட்டுக்காரு ஊரே பார்க்குது வீடியோ, நான் பார்க்காம இருப்பேனா? சரி, இந்த ஓஎம்ஆர்லாம் எப்படி நான் ஃபில் பண்ணுறது, அதை பற்றி எதனா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். சரி, ஓஎம்ஆர்ல மொத்தம் எத்தனை க்வெஸ்சன் இருக்கும் தெரியுமா? உனக்கு மொத்தம் 140 கேள்விகள். அதாவது வந்து தமிழ்ல வந்து எவ்வளவு கேள்விகள் இருக்கும், 80 கேள்விகள். அதே அப்பமா பொது அறிவும் உளவியலும் சேர்த்து வந்து ஒரு 70 கேள்விகள், மொத்தம் 150 கேள்விகள் ஒன்னாதான் கொடுத்துருப்பான் போல இருக்கு. அதுக்கு வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 160 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் 40 நிமிஷத்துல வந்து நீ ஆன்சர் எல்லாம் பார்த்து பக்காவா ஷேட் பண்ணணும், அவ்வளவுதான். இதுல போய் என்ன ஓஎம்ஆர் ஃபில் பண்றதுல உங்களுக்கு டவுட் வந்துட போகுது? அது தெரியாதானே எனக்கு. நான் அதில் வந்து என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதணுமா, என்னோட பேர் எழுதணுமா, என்னோட நம்பர் எழுதணுமா, அதுக்கப்புறமா வேற எதுனா சொல்லுவாங்களே அதெல்லாம் எழுதணுமா, டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் எழுதணுமான்னு கேட்குறேன். அந்த மாதிரி பொதுவாக டவுட் கேட்டேன். ஓ, அதுவா? ஓஎம்ஆர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பேரு இதெல்லாம் நீ எழுத தேவையில்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆகி தான் வந்துட்டு இருக்க போகுது. நீ ஒன்றும் பண்ணாத, நீ இப்போ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தனா, அதெல்லாம் கொடுப்பாங்க ஓஎம்ஆர்ல, உன் பேர் கரெக்டா இருக்குதா, டேட் ஆஃப் பர்த் எதனா இருந்துச்சுன்னா அது கரெக்டா இருக்குதா, உன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும்ல அது கரெக்டா இருக்குதான்னு பார்த்துட்டு, உனக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் புக்லெட் கொடுக்குறாங்களோ, ஏ வந்திருக்குதா, பி வந்திருக்குதா, சி வந்திருக்குதா, டி வந்திருக்குதா, என்ன கொஸ்டின் பேப்பர் 4 பார்ட்ல வரும், ஏ பி சி டி, அதுல உனக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் வந்திருக்குதோ அதை என்ன பண்ணு, ஷேட் பண்ணிடு. ஷேட் பண்ணிட்டு நீ எக்ஸாம் எழுத ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் ஒரு லிஸ்டேலாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான்டா ஓஎம்ஆர். இப்பெல்லாம் முன்னெல்லாம் வந்து பேர் எழுதுனாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுனாங்க, தப்பா எழுதுனாங்க, ஒயிட்னர் வச்சாங்க, அவ்வளோ இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நீ போற அதெல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருக்கோம், அதெல்லாம் ஒரு செக் மட்டும் பண்ணிட்டு எவ்வளோ இது என்ன கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொஸ்டின் பேப்பர் புக்லெட் வந்திருக்குதுன்றதை ஷேட் பண்ணிட்டு வரப்போ, அவ்வளோதான். மற்றபடி நார்மலாக எக்ஸாம் எழுதுற மாதிரி தான், கையெழுத்து ஒன்று கேட்பாங்க, அட்டெண்டன்ஸ்ல போட்டு வந்துருப்போ, வேற என்ன இருக்குது? ஆ, நீ நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கல்லண்ணே, உளவியல முதல்ல அட்டன் பண்ணுங்க, உளவியல முதல்ல அட்டன் பண்ணுங்கன்னுட்டு. அதுக்கப்புறமா என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்ன தப்பு பண்ணுவாங்க பொதுவாக அந்த ஓஎம்ஆர்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பதப்பம் இருக்குல்ல எங்கள் கூட, அந்த மாதிரி நாங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுவோம் அதுக்கெல்லாம் விளக்கம்னு சொல்லிட்டுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, அப்படி கேட்குறியா? உளவியலை நான் தான் அட்டன் பண்ண சொன்னேன் முதல்ல, அதுக்குன்னு முதல்லே உளவியல் அட்டன் முதல் கேள்வியிலேருந்தேவா உளவியல் அட்டன் பண்ண சொன்னேன். இப்போ உனக்கு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 1 to 80 வரையும் தமிழ் இருக்கும், 81 to 125 வரையும் பொது அறிவு இருக்கும், 126 to 150 வரையும் தான் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உளவியல் இருக்கும். இப்போ நான் உன்னை உளவியல் எதுக்கு அட்டன் பண்ண சொன்னேன்னா, முதல்லே கொஞ்சம் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும், பதட்டம் இல்லாமல் நல்லா அட்டன் பண்ணுவேன், ஏன்னா உளவியல் நீ ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு தெரியும், அதுவும் நம்ம வீடியோ வேறு பார்க்கலன்னு சொல்லிட்டே, அப்போ நீ அதில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். அப்போ 126 கேள்வியிலேருந்து நீ அட்டன் பண்ணும்பொழுது எந்த கேள்வி நம்பர் படிக்கிறியோ அதுல அட்டன் பண்ணனும், புரியுதா சொல்றதே? இப்ப 126 கேள்வி தான் முதல் உளவியல் கேள்வினா அங்க இருந்து தான் அட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணனும். அதுக்கு நான் தோணே நான் படிச்சிட்டேன், ஆனா முதல் கேள்விக்கு தான் ஷேட் பண்ணுவேன்னு சொன்னா அது தப்பாதான் போய் முடியும், மார்க்கும் போயிடும், எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இங்க நிறைய பேர் என்ன தெரியுமா தப்பு பண்ணுவாங்க, 1வது கேள்வி படிப்பான் தெரியும் ஆன்சர் பண்ணிடுவான், 2வது கேள்வி படிப்பான் தெரியும் ஷேட் பண்ணிடுவான், 3வது கேள்வி படிப்பான் தெரியும் ஷேட் பண்ணிடுவான், 4வது கேள்வி அவனுக்கு தெரியாது பதில், அப்ப என்ன பண்ணுவான், அதை நிறுத்திடுவான்.
தெரியும், அஞ்சாவது கேள்வி படிப்பான், சூப்பரா ஆன்சர் தெரியும். ஆனா அதுக்கான ஆன்சர் எடுத்து போய் எங்க மார்க் பண்ணிடுவான்னு பார்த்தோம்னா நாலாவதுல மார்க் பண்ணிடுவான். அதனாலதான் அவனுக்கு தப்பாவே போறது. அங்க இருந்து அப்படியே கண்டினியூஸா அச்சுன்னு வருவான். இதை வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்வியே அவன் ரியலைஸ் பண்ணா கூட கொடுமை தான், எக்ஸாம் இல்ல என்னடா ரெண்டு கேள்வி கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பா மார்க் பண்ணிட்டுமேனு அவன் ஒரு 20 கேள்வி அட்டன் பண்ணிட்டு ரியலைஸ் பண்ணானா அது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும். அவ்வளவு மார்க்குமே போச்சு இப்ப அனாமத்தை. அது வந்து போன எக்ஸாம்ல இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா மூணாவது கேள்வில இருந்து அப்படியே மாத்தி 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 ஒரு கேள்வி விட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது அப்படியே தெரியாமே ஷேட் பண்ணிட்டு ஒரு 51வது கேள்வியில ரியலைஸ் பண்ணுவாங்க, ஐயோ மாத்தி பண்ணிட்டுமேனு. இதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், போனது போனது தானே. ஏன்னா நம்ம இப்போ ஆன்லைன் எக்ஸாம் எழுதல, டக்குன்னு ஆப்ஷனை மாத்திக்கிட்டுக்கு. நம்ம எழுதுறது வந்து OMR based exam. அதனால ஒரு கேள்விக்கு கை வைக்கும் போது அவ்வளவு தெல்ல தெளிவா மனசுல, அதாவது உனக்கு நேரம் வேற இப்ப அதிகமா இருக்குல்ல, ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுதான் கை வைக்கணும். இப்ப நான் 130வது கேள்வி படிக்கிறேன்னா 130வது கேள்வி தான் ஷேட் பண்றான்றத பாத்துக்கோ. அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளால எல்லாம் பாஸ் ஆக முடியும். என்ன தம்பி சொல்றது புரியுதா? ஒழுங்கா போற, எக்ஸாம நல்லபடியா முடிச்சுட்டு வாரு, அவ்வளவுதான். ஓகேவா? சரி சரி, எக்ஸாமுக்கு ஒழுங்கா படிப்பேன் நம்புறேன். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, அங்க அங்க சுத்தாம படி. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப முக்கியம், வேலை ரொம்ப முக்கியம் தம்பி, அதை விட. சரி, உனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லிடலாமா? எல்லாருக்கும் சேர்ந்து நீயே வாழ்த்துக்கள் சொல்லிடு. என்ன காவலர்களே, ரெடியா? எல்லாரும் நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க.